அப்பா அப்பா வாங்களே, நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஆ அப்பா எழுந்திருங்கப்பா. ஆ எதை பார்க்கணும்ங்கற? கசாமாவோட குடும்பம் அத பாக்கறதுக்காக போயிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்குமா, நாமளும் பார்க்கலாம். எதை சொல்றேன்னு புரியலையே. அதுவா இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். ஷின்சான் இலுமினேஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதேதாமா, அந்த வார்த்தை தான் வரமாட்டேங்குது. நீ இப்ப என்கிட்ட இலுமினேஷனை பாக்கணும்னு நான் சொன்ன, அது ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. உன்னால எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? இங்க பாருங்க, காசுகாபேல ஒரு அற்புதமான இரவை கழிக்கலாமா. இத பாக்கிறதுக்காக தான் ஷின்சான் போலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அப்ப இன்னைக்கு ராத்திரியே போயிடுவோம். நாம போக போறோமா? கசாமா ஃபேமிலி மாதிரி நாமளும் பார்த்து ரசிக்க போறோம். நீங்களே பாக்குறீங்கல்ல, இந்த இடத்துல கூட்டம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. அற்புதமா இருக்கு. நீங்க இத பத்தி டிவில ஷோ போட போறீங்களா? எதுக்காக எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து அம்மா, நீங்க தான் அவங்களை தொந்தரவு பண்றீங்க. அவங்க என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தேவையில்லாத நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஃபேமிலி அழகியா சொதப்பல்ல போய் முடிஞ்சிருச்சு. அடுத்த தடவை நான் சரியா பண்ணணும். மிஸ் ஐடோ, ஹாய், தந்திரவுக்கு மன்னிச்சிருங்க. இதோ இப்ப நான் இந்த பில்டிங்க பத்தி சொல்ல போறேன். நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஒரு நிமிஷம் இத நல்லா ஒத்து பாருங்க. நீங்க இப்ப பார்த்தது இந்த பில்டிங்கோட சுவர் மாதிரி இருக்கிற ஒண்ணதா. சரியா சொன்னீங்க. அந்த ப்ரொஜெக்டர் சிஜி இமேஜ் வால்ல காட்டுது. எல்லாம் அதோட வேலைதான். அதுதான் பில்டிங் அப்படி இடிஞ்சு விழுற மாதிரி காட்டுச்சு. யாரும் பயப்பட தேவையில்ல. ஆஹா, அவசரப்பட்டு கத்திட்டோமே. வருத்தப்படக்கூடாது. ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். கவலையப்படாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அதுவா? ஒண்ணும் இல்ல, நாம போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க. மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துருச்சு. ஹலோ, இப்பதான் ஷோ இல்ல, நீங்க டைரக்டா பேசலாமே. அப்படியா, சரி. ஏதோ நீங்க பாக்குறீங்களா, இந்த ஜொலி ஜொலிக்கிற சிலைய சமீபத்துல தான் உருவாக்குனாங்க. ஓ, சமீபத்துல தான் இந்த சிலைய உருவாக்குனாங்களா? திரும்பவும் வந்துட்டாங்களே. ஹலோ மேடம், இங்க தான் இருக்கீங்களா? ஓ, இவங்களா? ஹாய், எதுக்காக நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்ல இல்ல, எதேச்சியா தான் நாம சந்திச்சுக்கிறோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹேமா? வரி அதெல்லாம் எடுத்து பாருங்க. நடக்கிற்போமா மிஸ் ஐடோ, அங்க என்ன நிலவரம்? கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கீங்க. நான் ஒரு புது அனௌன்சர், ஏன் இப்படி பார்த்தீங்க? எல்லாத்தையும் சொதப்பிட்டா. மேடம், முதல்ல தொங்கப்படாம கொஞ்சம் மேல பாருங்க. நட்சத்திரங்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எரி நட்சத்திரம், அதை பார்த்து உங்க ஆசைய சொல்லுங்க. சொல்றேன், நீடிக்கணும்னு நினைக்கிறேன். கவலையே படாதீங்க.